வார்த்தையிலே மறுபடியும் பிறக்க வேண்டும். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிந்து போகிற வித்தினாலே அல்ல, இந்த மாம்சத்திலிருந்து நமக்கு தொடர்ந்து வருகிற அந்த அழிவுள்ள வித்தினாலே அல்ல, தேவனுடைய என்றென்றைக்கும் அழியாது இருக்கிற, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாது இருக்கிற தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதேதான் யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 1:18 வாசிப்போம். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார் பிறக்கிறது. அப்போ சத்திய வசனத்தினாலே, தேவனுடைய வித்தினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். ரட்சிப்பு என்பது அதான், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்கிறோம். அப்ப எப்போ ஆதாமுடைய வித்தை எடுத்துட்டு அந்த இடத்துல ஆண்டவருடைய வித்தை உள்ள வச்சு ஆண்டவருடைய அந்த மறுபடியும் நாம் பிறந்துட்டோமோ, அதன் பிறகு நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கும்? ஆதாம் வித்து இல்லை, நோமோர், அந்த ஜீனை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய வார்த்தையை உள்ள வச்சுட்டார், வார்த்தையினாலே இப்ப பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? வார்த்தையின்படி, ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு. நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் வார்த்தையினாலே பிறந்துட்டோம். வார்த்தையின்படிதான் சுபாவம் எல்லாம் இருக்கும். ஆதாமுடைய சுபாவம் எல்லாம் வராது இனிமேல். ஒரு காலத்துல அந்த வார்த்தையே வராது. இக்காலத்தில நான் எப்படி இருக்கிறேன்? வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக, வார்த்தையின்படிதான் என்னுடைய சுபாவம் இருக்கும். மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால பாவம் செய்ய முடியாது. வேதம் அப்படின்னா சொல்லுது. இப்போ 1 யோவான் 3:9 வாசனம். அவன் தேவனால் பிறந்தபடியினால் அவன் பாவம் செய்யான். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறதுனாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். இங்கிலீஷ்ல வந்து எப்படி போட்டிருக்குன்னா, ஹி கேனாட் சின் பிகாஸ் ஹி இஸ் பார்ன் ஆஃப் காட், பிகாஸ் ஹி இஸ் பார்ன் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட், ஹி கேனாட் சின். என்னன்னு சொன்னா, அதுக்கு சரியான தமிழாக்கம் என்னன்னு சொன்னா, அவரால் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யணும்னு நினைச்சா கூட முடியாதுங்க. அல்லேலூயா. ஏன்னா உள்ள இருக்கிற ஜீன் வந்து இப்போ வேற ஜீன். அல்லேலூயா. உள்ள இருக்கிற வேர்ட் ஜீவன் உள்ள வார்த்தை, இன்கரப்டபிள் சீ, சுபாவம் எல்லா வார்த்தையும் இப்படிதான் இருக்கும். ஹி கேனாட் சீ. செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. 1 யோவான் 5:18 மறுபடியும் அதே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:18 வாசிக்கும். தேவனால் பிறந்த யோவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்யான், செய்ய முடியாது அவன. சரி, இப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் வருகிற ஒரு கேள்வி, ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொன்னவர்கள், சொல்லிக் கொள்கிறவர்கள், ஞானஸ்தானம் பெற்றேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்குள்ள பழைய சுபாவம் வருதே, அது ஏன்? எல்லாருக்குள்ள அந்த டவுட் வந்துச்சா இல்லையா? மெசேஜ் எடுக்கும் எனக்கு வந்துச்சு. நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் கூட பேச வருது, பேசினால் தங்கிச்சு வருது, அப்ப பழைய சுபாவம் ஏன் வந்து வந்து எட்டி பாக்குது? நல்ல கேள்வி, எனக்கு பதில் தெரியல. என்ன பதில் ஆண்டவரே, நான் யோசிக்கிறோம் நேரம், ஏன் வருது? அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, உண்மையிலேயே வந்து மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன், எனக்குள்ளாக நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ளாக இருக்கிற அந்த வித்து வந்து வேர்டு தான் எனக்குள்ளாக இருக்கிறது. உண்மையிலே நான் வார்த்தையிலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற சொல்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வார்த்தை சொல்லிச்சுன்னா அது உண்மைதான் இல்லையா?
அவனால பாவம் செய்ய முடியாதோ செய்ய முடியாதுங்க. நம்ம மேல நான் நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறதுனால வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். அவனால பாவம் செய்ய முடியாது. அப்ப ஏன் சில நேரத்துல வந்து அப்படி வந்து வந்து போகுது, வந்து வந்து பழைய சுபாவம் ஏன் எட்டி பாக்குது அப்படின்னா, உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டு உண்மையாகவே மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் மனதார துணிகரமாக அவங்கள பாவம் செய்ய முடியும். மேபி நம்ம உலகத்துல வாழ்ந்துக்கிறதுனால சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு சில வார்த்தைகள் வெளியில வரலாம், ஒரு சில காரியங்கள். இப்ப நம்ம வெளியிலிருந்து வீட்டிலிருந்து நல்லா கிளம்பி வந்தோம், நல்லா வெள்ளை பவுடர் ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டுதான் வந்தோம். இங்க கார்ல இருந்து இறங்கின உடனே வேற ஒரு பவுடர் ப்ரௌன் கலர் பவுடர் போட்டு இங்க சபைக்குள்ள அமைச்சிருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியல, நல்லா தலைய வாரிகிறது எல்லாம் வந்தோம், இங்க வந்தா வேற மாதிரி நிற்கும். அப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியுது இல்லையா? அப்போ இந்த உலகத்துல நான் வாழ்கிற வரைக்கும் சில இதெல்லாம் வரது போறோம். அப்போ உண்மையாவே மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, அந்த தூசியெல்லாம் தடையிட்ட மாட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உண்மையாகவே மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனால மனதார மனதார பாவம் செய்யவே முடியாது. அவனால மன துணிகரமாக அவனால் பாவம் செய்ய முடியாது, அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி துணிகரமாய் நான் ஒரு பாவம் செய்தேனால் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லி வாயில நான் சொல்லவே கூடாது. Never ever say. அப்படி சொன்னீங்கன்னா வார்த்தையை நீங்க பொய்யாக்குறீங்க. மறுபடியும் உண்மையாக பிறந்த ஒரு மனுஷனால பாவம் செய்ய முடியும். ஏன் அப்ப பழைய வாழ்க்கை வருது, பழைய சுபாவம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாய வித்தைக்காரனாகிய ஒரு மனுஷனை குறித்து நான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, பிளாக் மேஜிக் பண்றது, மாய வித்தை செஞ்சு பெரிய பெரிய அற்புதம் அடையாளங்களாம் செய்வான். ஜனங்கள் எல்லாரும் வந்து இவனொரு பெரிய தேவனுடைய சக்தி தான் சொல்லி அவன் பின்னாடி போய் கொண்டிருந்தாங்க ஒரு கூட்டர் மக்கள். அப்போ பிலிப்பு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது பிலிப்புடைய செய்தியை பார்த்த உடனே கேட்ட உடனே அவன் என்ன பண்றான், விசுவாசித்து ஞான ஸ்நானமும் எடுத்துக்கிட்டான். அதன் பிறகு நான் அவனை குறித்து நான் வாசிக்கிறோம், அவன் விசுவாசித்தான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டான், அவன் அதன் பிறகு பிலிப்புவை பற்றி கொண்டான் என்று எழுதியிருக்கு. பிலிப்பு எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஊழியத்துக்கு அவன் பின்னாடி இவனும் கூடவே போறான். பிலிப்பினால் செய்யப்பட்ட பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கண்டு அவன் பிரமித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம செஞ்ச அற்புதத்தை காட்டில இவர் ஜஸ்ட் லைக் தட் செய்யறாரு. நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், மை நீல தடவி ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், கையை நீட்டுறாருங்கிறாங்களா அற்புதம் நடக்குதே அப்படின்ட்டு ஒரே வந்து இவனுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ எருசலேமில் இருந்து மூப்பர்களை அனுப்புறாங்க, எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அவர் எல்லாரும் பரிசுத்தாவி மரத்தை பெற்றுக்கொள்ளும் படிக்கு நீங்க போங்க. அப்போ பேதுருவும் யோவானும் வருகிறாங்க. அப்போ பேதுருவும் வந்து யோவானும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தது மேல எல்லாம் என்ன பண்றாரு, கையை நீட்டின உடனே என்ன வருது, பரிசுத்தாவி எல்லாம் நிரப்பப்படுறாங்க. அப்போ இந்த சீமோன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்னடா இது என்னென்னமோ பண்றாங்களே. உடனே அவன் என்ன செய்யறான்னா, நமக்குள்ள இருந்த பணத்தை கட்டுக்கட்டா எழுதுறான், எடுத்து தூக்கி போடுறான் பணத்தை. எனக்கு இந்த வரத்தை வேணும் கொடுங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிடா பேரு. தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய மகத்துவத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா? இந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்போ சார் 8 20-23 நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். ஆமென். உள்ள என்ன இருக்குதான், கசப்பான பிச்சும் பாவ கட்டும் உள்ள இருக்கான். இவர் யார்? இவர் இவர் விசுவாசித்தவர் தான், இவர் ஞானஸ்நானம் எடுத்தவர் தான், இவர் ஊழியத்துக்கு கூட போறவர் தான். அப்ப
உள்ள எப்படி இருக்கு இன்னும் ஆதாமுடைய ஜீன் இன்னும் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி சரியா நடக்கல பாதியில இருந்து ஓடி விட்டாரு வார்த்தை இன்னும் உள்ள போல இவனை குறித்து நான் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பிலிப்புடைய அவனுடைய பிலிப்பு செய்த அற்புத அடையாளங்களினாலே அவன் ஹி வாஸ் ஃபேசினேட்டட் பை தி மிரக்கிள்ஸ் அந்த மிரக்கிள்ஸ் மாத்திரம் தான் பிலிப்பு செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து ஓ நான் செய்ததோட நல்லா செய்யறாரு அதனால நம்ம வந்து ஞானஸ்தானம் எல்லாம் தண்ணியில இறங்கினாங்க நம்மளும் எடுத்துருவோம் வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையாகிய விட்டு உள்ள போகல அப்படின்னா நான் தெளிவா சொல்லலாம் இவர் மறுபடியும் பிறக்கல அப்படின்னு சொல்லி அப்போ ரட்சிக்கப்படுகிறது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு ஃபேசினேஷன்ல ஒரு இதில் வந்து எல்லாரும் கை தூக்குறாங்களே நம்மளும் போறோம் அப்படின்றது இல்லை உண்மையாகவே வார்த்தை உள்ள போயிட்டு உள்ள போய் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிசாசு ரொம்ப சீக்கிரமா ஏமாத்திடுவான் ரொம்ப சீக்கிரமா ஏமாத்திடுவான் ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ உண்மையாகவே நிஜமாவா சொல்ற நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா நேற்று என்ன வேலை செஞ்ச எனக்கு தெரியும் சும்மா ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வார்த்தை உண்மையாகவே உள்ள வார்த்தை தான் பிசாசு கிட்ட வர முடியாது அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான் அவனுடைய வார்த்தையினாலே தன்னை காத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி அப்போ முதலாவது வார்த்தையினாலே நாம் பிறக்க வேண்டும் இரண்டாவதாக யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் நிக்கேதேமோ என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறான் நீங்க தேவனிடத்திலிருந்து வந்து ராஜா தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்க நிக்கேதேமோ என்பவர் வந்து பெரிய ஒரு 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 கல்விமான் ஒரு நியாய நியாய ஸ்தலத்தில் இருக்கிறவன் வாரத்துக்கு வாரம் வந்து ஜெப ஆலயத்தில் போய் வந்து பைபிள் லெக்சர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் அவர் இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ மறுபடியும் பிறவாவிட்டால் எவ்வளோ பெரிய மனுஷனாக நினைக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்காலராக சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மனுஷனாக இருக்கா நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க முடியாது அப்போது எல்லாருக்கும் வர மாதிரி டவுட் அவனுக்கு நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் எனக்கு 40 வயசு 50 வயசு ஆகுதே ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனம் 5வது வசனம் முதலாவது வார்த்தையிலே நாம் பிறக்கிறோம் இரண்டாவது ஜலத்தினால் நாம் பிறக்க வேண்டும் தண்ணீரினால் நாம் பிறக்க வேண்டும் ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க சொல்லுகிறார் யோவான் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தை குறித்தே ஆண்டவராக பேசுகிறார் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் யோவான் கொடுத்தவர்களை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து அதிகமானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி 4வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அப்போ ஜலத்தினால பிறக்கிறது என்று சொன்னால் தண்ணீரிலே நாம் மூழ்கி நாம் எடுக்கிற ஞானஸ்நானத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது இப்போ ஞானஸ்நானம் என்பது என்ன ஏன் எடுக்க வேண்டும் நான் வார்த்தையில பிறந்திருக்கிறேன் எனக்கு வார்த்தை எல்லாம் எனக்கு தெரியும் வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது நான் பாவம் செய்கிறது இல்லை ஞானஸ்நானம் என்பது உள்ளுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த மாற்றத்தினுடைய வெளிப்படையான ஒரு அறிக்கை வெளிப்படையான ஒரு ஒரு அறிக்கை தான் இந்த ஞானஸ்நானம்னு சொல்லி நாம் பார்ப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை பிதாவுக்கு முன்பாக தேவத்துவர்களுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வேன் அந்த அறிக்கை என்பது ஞானஸ்நானம் என்பது மனிதர்களுக்கு முன்பாக சபைக்கு முன்பாக என்னுடைய ரட்சிப்பை நான் அறிக்கை செய்கிறேன் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம் வாயில நான் சொல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சபைக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நாம் தண்ணீரிலே மூழ்கி நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் இந்த உலகத்தில் மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் யார் அவர் அன்புராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இல்லையா அன்புராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது ஒருத்தனை தாழ்த்தி யோவான் இடத்துல போய் என்ன பண்ணார் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார் ஆகையா நாளைக்கு நாளைக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் ஏற்கனவே சின்ன வயசுல நான் எடுத்துட்டேனே இதுக்கு இப்போ பெருசாக மறுபடியும் எடுத்துட்டேன் என்ன பெருசா இப்போ ஃப்ரீ தானே ஒரு ஞானஸ்நானத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா ஒரு சந்தேகம் இருக்கும்போது அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது இடமே அந்த சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார் அப்புறம் நாங்களாம் மாத்திரம் சந்தையிலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் இப்போது ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் கரையேறின உடனே ஆவியான புறாவை போல அவர் மேல் இறங்கி அதை அப்ரூவ் பண்ணார்
அங்கீகரித்தார் எஸ் என்று சொன்னார் சொல்லி நான் பார்த்தேன் இதான் அக்ரி பண்ணார் ஹோலி ஸ்பிரிட் அக்ரி பண்ணார் இன்றைக்கு ஒரு பிரதர் வந்து ஞானஸ்நானத்துக்கு என்று ஒப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ அவரோடு கூட அடுத்த வாரத்தில் ஞானஸ்நானம் ஆராதனை இருக்கிறது அவரோடு கூட ஒரு வேலை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசினார் அண்ணா பரிசுத்த ஆவியோட வார்த்தை உங்களோடு பேசுவார் அண்ணா நீங்கள் பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் மூன்றாவதாக இரண்டாவது தண்ணீரில் பிறக்க வேண்டும் மூன்றாவதாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் யோவான் ஸ்நானம் சொன்னால் நான் உங்களுக்கு ஜலத்தினாலே நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் உங்களை அக்னினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் ஃபில் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவராலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் பெந்தகோஸ்தே நம் நாளிலே அக்னிமயமான நாவர்களோடு கூட ஹோலி ஸ்பிரிட் இறங்கி அவர் எல்லாரையும் அக்னி ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன் எதுக்கு ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையிலே பிறந்துட்டேன் ஞானஸ்நானம் கூட நான் எடுத்துட்டேன் ஒரு சிலர் வந்து முதல் ஸ்டெப்பில் இருக்கிறோம் ஒரு சிலர் வந்து சரி போனால் போது பாஸ்டர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்ட்டு ஞானஸ்நானமும் எடுத்தாச்சு அடுத்த ஒரு பிளாக் என்னென்னா ஹோலி ஸ்பிரிட் அது அவ்வளோ அது தேவையில்லை ஒளி செய்கிறவங்களுக்கு மாத்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இன்னும் அதுக்காக ட்ரை பண்ணுறோம் அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஏன் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங் இல்லாமல் அவருடைய பலன் இல்லாமல் ஒரு மனுஷனால் சாட்சியாய் இந்த உலகத்திலே கடைசினால் வாழ்வது கூடாத காரியம் பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவர் யூ ஷால் ரிசீவ் பவர் டு பி எ விட்னஸ் அப்படின்னா அவருடைய பலன் இல்லாமல் விட்னஸாக வாழ முடியாது உலகத்தில் பரிசுத்தாவன் அந்த பலத்தை நம்ம கொடுக்குறார் பரிசுத்தாவன் இல்லாமல் நம்மால் ஜெபமுட செய்ய முடியாது பரிசுத்தாவன் இல்லாமல் வேதத்தை வாசிக்கிறது வந்து ஏதோ புக்கு வாசிக்கிற மாதிரி தான் இதோ த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் தான் ஆத்தர் இருக்கு இல்லையா பரிசுத்தாவின் நிரம்பி நீங்கள் அந்த வேதத்தில் வாசித்தீங்கன்னா தான் உள்ள இருக்கிற ரகசியங்கள்லாம் அங்கே வெளிப்படுத்துவார் அப்போது ஜலத்தினாலே பிறக்க வேண்டும் ஆவினாலே பிறக்க வேண்டும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சுக்கலாம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பரலோகத்திலே சாட்சி அடிக்கிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சி அடிக்கிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளை இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது சாட்சி கொடுக்கிறாங்க வார்த்தை வந்து சாட்சி கொடுக்கும் நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தை நமக்குள்ளாக உள்ள போச்சு இல்லையா வார்த்தை அந்த வார்த்தை வந்து சாட்சி கொடுக்கும் இவன் எஸ் இவன் வார்த்தையினாலே பிறந்தவன் வார்த்தையினாலே இவன் பிறந்திருக்கிறான் சொல்லி வார்த்தை வந்து சாட்சி கொடுக்குமா அடுத்து ஜலம் பூமியில எது சாட்சி கொடுக்குமா ஆவி ஜலம் ரத்தம் ஜலம் வந்து சாட்சி கொடுக்குமா நம்ம எடுத்தோம் இல்லையா ஞானஸ்நான தண்ணி தொட்டி அந்த தண்ணி வந்து சாட்சி சொல்லுமா எஸ் இந்த இடத்துல தான் இவன் மூழ்கினாரு இந்த இடத்துல தான் இவருடைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜலம் சாட்சி கொடுக்கும் ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ வில் விட்னஸ் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி இந்த மூன்று சாட்சிகளும் முக்கியம் அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது மனுஷருடைய சாட்சிகளை பாருங்கிலும் இந்த சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது மனிதருடைய சாட்சி சொல்லலாம் இவர் ரொம்ப நல்லவர் தான் நல்லவர் தான் பைபிள்லாம் சொல்கிறாரு நல்ல வசனம்லாம் சொல்கிறாரு இவர் நல்லவர் தான் சொல்லி மனிதர்களுடைய சாட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மூன்றும் நாம் சாட்சி நம் வார்த்தையிலே நாம் பிறந்திருக்கிறோமா என்று வார்த்தை சாட்சி சொல்ல வேண்டும் ஜலத்திலே பிறந்திருக்கிறோமா என்று சொல்லி தண்ணீர் சாட்சி சொல்ல வேண்டும் ஆவியிலே பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி வேண்டும் ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் கண்களை மூடி நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை அவனுடைய ஆழத்தை நாம் உணர்வோம் அவனுடைய திரு சரீரம் நமக்காக பிரிக்கப்பட்டு அவனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே தான் இந்த ரட்சிப்பு வந்தது என்பதை இந்த உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம் உணர்வோம் அன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தை நமக்காக சிந்தினார்
சொந்த சரீரம்